சொன்னது மாதிரியே நினைச்ச மாதிரியே மகேஸ்வரி அவர்கள் இந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியேற்றப்பட்டார். 35வது நாள்ல இது மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்காம தனலட்சுமியை வச்சு செய் செயின் செஞ்சாப்ல ஆண்டவர், அதுவும் நிறைய எக்ஸைட்டிங் இருக்குது, வாங்க பாத்திரலாம். சோ இன்னைக்கு எபிசோட ஆரம்பிச்சதே வந்து தனலட்சுமி வச்சுதான். என்னன்னா அந்த ஆடியன்ஸ் என்ன சொன்னாலுமே வந்து 34வது நாள் வந்து கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, சோ அதுலயே புரிஞ்சு போச்சு எனக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. எதையோ முக்கி எதையோ அடிக்கிற மாதிரி எதையோ தட்டி இப்படி தட்டுறோம் நாங்க கைய அப்படிங்கிற மாதிரி வந்து ஆடியன்ஸ் குடுக்குறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சு போச்சு. நான் பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே போறேன் ப்ளீஸ் என அனுப்புகளே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து மறுபடியும் நீல் கண்ணீர் வடித்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. மதிக்கவே வழக்கம் போல பிக் பாஸ். அதுக்கப்புறமே கமலஹாசன் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்து ஓப்பனிங் கேம் ஐ ஸ்டாம்ப் கேம் அப்படிங்கிற மாதிரி பச்சையில் ஒரு ஸ்டாம்ப்பு ரெட்டில் ஒரு ஸ்டாம்ப்பு. ஸோ நல்லவர் மாதிரி, அதாவது இவர் கூட எனக்கு பழகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறவருக்கு ரெட்டும், இவர் கூட பழகிறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு க்ரீனும் கொடுக்கும், அதான் டாஸ்க்கு. ஸோ அதில் தனலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜனங்கள் சொன்னாங்க பாருங்கள், நல்ல மாதிரி பழகிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க எனக்கு அதனால் பழகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பல காரணங்கள் சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்துருச்சு, ஒவ்வொரு காரணம் சொல்லி அதில் பண்ணாங்க. அதில் அதிக க்ரீன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவனுக்கு வந்தது. அதுலேயும் கமலஹாசன் முடிவு பண்ணிட்டார், ரைட்டு ஃபைனலிஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட் எடுத்து போடுங்க பா தூக்கி ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ரெட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் யாரு வருவா, வழக்கம் போல் யாரு வருவா, அசீமே. ஆனா அசீம் ஒவ்வொரு டைமும் எந்திரிச்சு பேசுகிறப்ப எடிட்டரை நான் பாராட்டணும், ரொம்பவே பிடிச்சிருக்கு எடிட்டரு. ஏன்னா இங்கே ஒரு கட்டு அங்கே ஒரு கட்டு டப்பு ஓகே நான் நன்றி வணக்கம் அப்படிங்கிறதோட முடிச்சிடுறப்ப எடிட்டரு அசீம் பேசுகிறப்ப அது நல்லா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து ஆயிஷா நேடிக்கை ரெண்டு பேரும் வந்து சேவ் பண்ணப்பட்டார்கள். தென் இங்கே தான் விழு 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 காரமிச்சார் ஆண்டவர். நான் மெசேஜ் சொல்லி எத்தனை நாளாச்சு நான் எந்திரிக்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஸ்வீட் கடை டாஸ்க் இருக்கு இல்லையா, அதில் வெற்றி பெற்ற அணியின் தலைவர் தனலட்சுமி நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் கரெக்டாக கேம் விளாண்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒரு குறும்படம் ஒன்று போட்டு காமிச்சாங்க. அதில் என்ன மேட்ருனா கல்லாப்பட்டியில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பணம், அதாவது லாஸ்ட்டில் கவுண்ட் ஆகும்ல ஒரு பணம், அது யார் வேணும்னு சொல்லிட்டு அனுப்புறதுக்கு. ஸோ அந்த பணம் என்னென்னா கல்லாப்பட்டியில் வச்சு பாதுகாக்கணும், ஆனால் நீங்கள் புத்திசாலியாக பண்ணுறீங்க தா வரம்பாரு அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் அந்த பாயிண்டை பிடிச்சிட்டு எங்கன வச்சு ஒரு மெசேஜ் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தனலட்சுமி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா நீங்க இதை விளையாட்டா பண்றீங்க ஒரு விஷயத்த அமௌண்ட்டை ஒழிச்சு வச்சு சட்டைக்குள்ள ஒழிச்சு வச்சு அப்புறமே கேம் முடியிறப்ப எடுத்து வந்து வின் பண்றது ஓகே அதெல்லாம் கேமுக்காக பண்றீங்க, ஆனா இது வெளியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு உதாரணமா எடுத்துடக்கூடாதவங்க, அதுக்காக உங்களை நான் கண்டிக்கிறேன். ஆனா இன்னும் கிளியரா சொல்லிட்டா அந்த டீமின் தலைவர் இதுக்கு உடன்பாடா இருந்த தனலட்சுமி உங்களை நான் தண்டிக்கிறேன், மற்ற இதுக்கெல்லாம் உடன் போனீங்களா டீம்மேட்ஸ் அவங்களை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னாரு. கண்டிக்கிறேன் எதுக்கு முனை கரெக்டா இருந்தது. ஸோ தண்டிக்கிறேங்கிற பாயிண்ட்ல எது குறிப்பிட்டாருன்னா வந்து இந்த வாரம் நாமினேஷன், அதாவது வருகிற வாரம் வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இருந்து அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் உண்டான ப்ராசஸ்ல வந்து நான் ஃப்ரீ ஜோன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா. ஸோ அதை பறிச்சுக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றியும் நான் பறிச்சுக்கிறேன். அது ரெண்டையுமே ஃபேராக விளையாடின விக்ரமனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் நாமினேஷன் ஃப்ரீ ஜோனுக்கு போயிட்டாரு. ஸோ தனலட்சுமி அடுத்த வாரம் எலெக்ஷன் ப்ராசஸில் இருக்காங்க. ஏ பண்டிகையை கொண்டாடுகளே அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் மேட்ஸும் இருந்தாங்க, ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ தனலட்சுமி பேர் வரும், எப்போ தனலட்சுமி வரும், பண்ணவே கூடாது அவுட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்டவனுக்கு சவுண்டு கேட்டுச்சு அந்த வடிவில் எழுவார்ல, இப்படிலாம் இல்லை ஓரளவுக்கு இருக்குது. தனலட்சுமி அழுது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருந்தது, பட் அவங்க அந்த ஃபீலிங்கில் அழுகிறாங்க. ஸோ அந்த ஃபீலிங்கை முன்னாடியே யோசிச்சிருந்தா இவ்வளோ பெரிய இது கிடையாது அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ அவங்க பாத்ரூமில் போய் வழக்கம் போல் ஆயிஷா ரச்சிதா தான் வந்து இதே சொல்ல உடனே கமலஹாசன் அவர்கள் அடுத்து கட்டில் பிரேக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா சொல்லிட்டு போன ரச்சிதா தனலட்சுமியை கண்கலங்கு வைக்கிறதும் நான் தான், அவன் கண்கலங்கனா ஆறுதல் படுத்துறதும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு போயிட்டாரு. ஆண்டவரே புரியல, வழக்கம் போல் நீங்கள் பேசுறீங்க நார்மல் மூடுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் தெல்ல தெளிவாக எபிசோட்ல விழுத்துவானர் அன்னைக்கு கமலஹாசன் அவர்கள். தென் இதுக்கப்புறம் வந்து மகேஸ்வரி எலிமினேட் செய்யப்பட்டு அவங்களோட ஏவி போட்டு காமிச்சு வழி அனுப்புனாங்க. கமலஹாசன் அவர்களும் வந்து புத்தகை பெருந்துறை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அடுத்த வாரம் தான் என்ன மாதிரியான கேம் கொடுக்க போறாங்க, அது என்ன மாதிரிலாம் ட்விஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ மகேஸ்வரியோட எவிக்ஷன் பத்தியும் தனலட்சுமியை கமலஹாசன் அவர்கள் வெளுத்து வாங்கினதை பத்தியும் உங்களோட பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.